ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது திருப்பதியிலேருந்து ரேணுகுண்டா போகிற வழியில் இருக்கிற திருவேங்கட மலையோட தோற்றத்தை நம்ம ட்ரெயினில் போகும்போது ஜன்னல் ஓரமாக பார்த்தாலே அந்த தரிசனம் கிடைக்கும். எல்லாரும் அதை ஒரு நிமிஷம் பார்த்து கண்ணால் முழுக்க பார்த்து மனசால் தியானித்தோம்னா நம்ம வினைகள் எல்லாம் போகுன்றது நிச்சயம் உண்டு. அதனால் அந்த மலையை பார்த்து ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். குளிர் மலை மேகங்கள்லாம் அப்படியே மழை பொழியிறாப்பில் இருக்கும். அந்த மேக காட்சியும் ரொம்ப அழகாக இருக்கும். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இது ஆழ்வார் பாடின பாசுரம். கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து பெருமழையிலிருந்து உயிரினங்களை காத்து அருளியவரும் உலகத்தை அளந்த பெருமானும் ஆகிய பரம்பொருள் இனிது விளங்குகின்ற திருவேங்கட மலையை தொழுதாலும் நமது வினைகள் யாவும் கெடும் அப்படின்னு ஆழ்வார் 4000 பிரபந்தத்தில் 12 ஆழ்வாரில் ஒருத்தர் இதை பாசுரத்தை சேவிச்சிருக்கார். இப்போ நான் எல்லாருக்காகவும் இதை சேவிச்சிருக்கேன். எல்லாருமே அந்த மலையை பார்த்து கண்குளிர பார்த்து அந்த மேகங்களை பார்த்து திருவேங்கட முடியான மனசால் நினச்சி ஒரு நிமிஷம் கையை கூப்பி நினைச்சாலும் நம்மளுடைய வினைகள் போய் புண்ணிய பலன் கட்டாயம் கிடைக்கும். நம்ம போகிறோம் வரோம் அது வேறு விஷயம். ஆனால் அந்த போகும்போது என்னென்ன காட்சிகள் கிடைக்கிறதோ அதனால் என்னென்ன நன்மைகள் விளையுன்றது தான் இந்த மலையை பார்த்து இந்த பாசுரம் சொல்லி எல்லாருக்கும் அது மனசில் தோணணுன்றதுக்காக சொல்லியிருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கிறோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.